இந்த காணொளியில் இணைந்திருக்கும் அனைத்து நல்உள்ளங்களுக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராஜேஷ். இன்றைக்கு நம்ம கூட ஒரு சப்ஃபோர் மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவியான டாடா நெக்ஸான் ரெட் டார்க் எடிஷன் ஆட்டோமேட்டிக் கார் நம்ம கூட இருக்குது. ஒரு 1200cc 3 சிலிண்டர் டர்போ சார்ஜு பெட்ரோல் என்ஜின் கொண்ட இந்த கார், இந்த காரை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த காருடைய ஓனர் திரு திலீப்குமார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க இந்த காரை வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் அவங்க யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அவங்ககிட்ட கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் திலீப்குமார், நான் மதுரையில் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, நீங்கள் இந்த டாடா நெக்ஸான் கார் வாங்கினதுக்கு முக்கிய காரணம் என்ன? இது வந்து உங்களுடைய முதல் காரா அல்லது நீங்கள் ஏற்கனவே கார் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் முதல்ல வந்து மாருதி 800 கார் தான் சார் வச்சுருந்தேன். அதுதான் நான் டிரைவிங் பழகினது எல்லாமே. அதில் இன்னும் கொஞ்சம் நல்ல கார் டிரைவிங் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குவோம், அதுக்கப்புறமா புது வண்டி எடுக்கலான்னு சொல்லி ஐடியா. அதனால 4 இயர்ஸ் அந்த வண்டியை வச்சா ஓட்டினேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. சரி, அடுத்து புது வண்டி எடுக்க, ஆனால் பிள்ளைங்களும் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க, அவங்களுக்கு இட வசதி உள்ளே பத்தலை. சரி, அதனால் பெரிய வண்டிக்கு மாறலான்னு ஐடியா பண்ணி அப்புறம் தான் அந்த வண்டிக்கு வந்தேன். ஓகே, இந்த நெக்ஸான் வந்து நீங்கள் வாங்கும்பொழுது இந்த காரை மட்டுமே டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு வாங்கினீங்களா இல்லை வேறு கார் ஏதாவது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் போனது மாருதி சுசுகி பெலினோ தான் போனோம். பெலினோ? ஆமாம், டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தோம். எங்களுக்கு ஹைவேல போய் 5 ஸ்பீடு ஓட்டி பார்க்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் பயமாக இருந்தது. கம்ஃபர்டபுள்னா இல்லாத மாதிரி, பில் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. சரி சரி, அதனால வீட்லேயும் பயந்தாங்க இந்த வண்டி நமக்கு வேணாம் அப்படின்ட்டு, அதனால அதை வேணாம் அவாய்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஷிஃப்ட் போனோம், அதே ஃபீலிங் தான் எங்களுக்கு அதுலேயும் கிடைச்சது. எப்படி சொல்றீங்க, அந்த ஸ்பீடாக போகும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு, அதாவது நல்ல பில் குவாலிட்டி உள்ள வண்டினா உங்களுக்கு ஹை ஸ்பீடு போகும்போது வண்டி அந்த ஜெர்க் ஆகாது. ஓகே, அது உண்மையாக போகும், அது வந்து கொஞ்சம் இதாகுது, ஜெர்க்கான மாதிரி ஃபீல் தெரிஞ்சுதா நமக்கு? அதுல தெரிஞ்சு நம்ம. சரி சரி, அதனால ரெண்டு வண்டியும் அவாய்ட் பண்ணிட்டோம். சரி, மூணாவது எர்த்திக்கா பார்த்தோம். ஓகே, அது வண்டி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஆனால் வெயிட்டிங் பீரியட் 4 மந்த்ஸ் கேட்டாங்க. ஓகே, அதனால எங்களுக்கு வேணாம்னு சொல்லி விட்டோம். சரி, அதுக்கப்புறம் கியா கேரன்ஸ் போனோம், அது கம்ஃபர்டபுளாக நல்லா தான் இருந்தது, ஆனால் அவங்க 3 மந்த்ஸ் கேட்டாங்க வெயிட்டிங் பீரியட். வெயிட்டிங் பீரியட், ஆமாம். ஆனால் உங்களுக்கு முதல்ல உடனே வண்டி தேவைப்பட்டுச்சோ? தேவைப்பட்டது. சரி, அதனால அதையும் அவாய்ட் பண்ணிட்டோம். சரி, அப்புறம் தான் டாடா நெக்ஸான் வந்தோம். ஓகே, இந்த டாடா நெக்ஸான் அப்படிங்கிறத எப்படி, இது நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் இது பிடிச்சி இம்ப்ரெஸ் ஆகி இந்த வண்டியை வாங்கினீங்க? அதாவது இந்தியன் கம்பெனின்றது ஒரு காரணம் சார். ஓகே, ரெண்டாவது நல்ல பில் குவாலிட்டி, 5 ஸ்டார் ரெண்டிக்கு வாங்கின வண்டி, அது ஒன்று. வண்டியோட லுக்கு நல்லா இருந்துச்சு, டெஸ்ட் போய் பார்த்தா அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் விட நம்பர் ஒன்னாக என் மனைவி பிடிச்சி போச்சு. ஓ சரி சரி சரி, அவங்க பார்த்துனே இந்த வண்டி ரொம்ப பிடிச்சி போச்சு, டெஸ்ட் பண்ணால் இந்த வண்டி தான் வேணும்ட்டாங்க. ஓகே ஓகே, அதனால் மறுப்பு சொல்லவே முடியல. ஓகே, மனைவிக்கு மரியாதை கொடுத்துட்டீங்க, கரெக்டாக. ஆமாம் சார், சக்தி இல்லையே சிவம் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக, அது உண்மைதான். ஏன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலான வீடுகளில் ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஸ் தான் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பாங்க ஒரு கார் எடுக்கிற விஷயங்களில். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களும் வந்து அவங்க கரெக்டாக, சின்ன பிள்ளைங்க கூட, மகனோ மகளோ கூட அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். கரெக்டாக சொல்லுவாங்க இந்த வண்டியை எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு, அது கரெக்டாகவும் இருக்குது. ஆமாம், அந்த அளவுக்கு நிறைய ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் மனைவி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அந்த கார் மாதிரி? நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ரெண்டாவது அவங்க எதுவுமே, அவங்க எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஓ, அதனால் அவங்க வந்து இதை செலக்ட் பண்ண வண்டி, இது செலக்ட் பண்ண முதல்ல டெஸ்ட் ட்ரைவ் அவங்க தான் பண்ணாங்க. ஓ, பண்ண உடனே அவங்க ரொம்ப பிடிச்சி போச்சு, சரி இந்த வண்டியை எடுப்போன்ட்டாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்க, வேறு என்ன இதில் நல்லா இருந்துச்சு? பூட் ஸ்பேஸு நல்லா இருக்குது சார். ஓ, 350 லேக்கிற அளவு. ஓகே, உள்ளே ரெண்டாவது நாங்கள் உட்காந்த 6 பேர் உட்காந்தா கூட கொஞ்சம் ஃப்ரீடமாக உட்கார மாதிரி இருக்குது. 5 சீட்டே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஓகே, இஷ்டம் ஒரு ஆள் உட்காந்து ஒரு டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து போகிறோம். கேபின் ஸ்பேஸ் உள்ளே நல்லா தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது சார். இது வரைக்கும் 300 கிலோமீட்டர் உட்காந்து போயிருக்கீங்க, ட்ரைவ் பண்ணி போனாலும் அந்த உடம்பு வலியோ ஒரு ஆள் இதோ எது தெரியல, எதுவுமே நல்லா ஃப்ரீடமாக இருக்குது, உட்காந்து போகிறாங்க, ஃப்ரீயாக இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் கார் செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஆட்டோமேட்டிக் கார் செலக்ட் பண்ணது என் மனைவி காட்டி தான் சார். ஓகே, ஆமாம், அவங்க டிரைவ் பண்ணுங்கிறதுக்கு. ஆமாம், அவங்க கொஞ்சம் அதான் அவங்களுக்கு கேர் வண்டி நல்லா ஓட்டுவாங்க, இதில் அவங்க கொஞ்சம் ஃப்ரீடமாக ஓட்டணுமே, அவங்க ஓட்டணுன்றக்காண்டி தான் இதை நான் செலெக்ஷன் பண்ணது. சரி சரி, அதை வாங்கி செலெக்ஷன் பண்ணி எடுத்தோம், ஆனால் அது ஓட்ட ஆரம்பிச்சுனா எனக்கு ஆட்டோமேட்டிக் பிடிச்சி போச்சு. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே என்னோடய மனைவி செலக்ட் பண்ணாங்க, மனைவிக்கு ஆக நான் இந்த வண்டி எடுத்து அவங்களுக்காக செய்கிறேன் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப், கண்டிப்பாக சொல்லணும். ரெண்டாவது நான் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னோடய சைட்லேருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். எது தெரியுமா, நீங்கள் இந்த காரை நம்ம சேனலுக்கு கொடுத்து இப்போ கடந்த சில சீரீஸ் வந்து பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக் காரை எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனேயே வந்து என் காரை எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு ஒரு பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி.
ஓகே சார், மிக முக்கியமான இன்னொரு கேள்வி ஒன்று கேட்குறேன். பொதுவாக இந்த டாடா நெக்ஸானை பொறுத்தளவில் என்ஜினை பற்றினா ஒரு விமர்சனம் உண்டு. அதாவது இந்த பெட்ரோல் என்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகும், அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள கேபின்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் உண்டு. இதெல்லாம் நீங்கள் தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த கார் வாங்கினீங்களா? ஏன்னா பழைய கார்களில் இந்த மாதிரி இருந்ததாக நிறைய விமர்சனங்கள் உண்டு. இந்த காரில் எப்படி இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி விஷயங்களை வந்து நான் படிச்சிருக்கேன் சார், நெட்லேயும் படிச்சிருக்கேன், யூடியூப்லேயும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வண்டியில் வந்து அந்த மாதிரி ஃபீலிங் நான் உணரல. நான் இல்லை இல்லை நல்லா தான் இருந்துச்சு. ஒரு பழைய நெக்ஸானில் ஓட்டியிருக்கேன், அதில் நீங்கள் சொன்ன மாதிரி இருந்திருக்கு. வண்டி ஸ்டார்ட் பண்ணால் உள்ளே வெளியே வைப்ரேஷனாக உள்ள வைப்ரேஷனாக அதிகமாகும். ஆனால் இந்த வண்டியில் அப்படி இல்லை. ஒருவேளை புது வண்டின்றனால அப்படி இருக்கோ, நீ ஃபியூச்சரில் பழைய வண்டி ஆகும்போது அந்த மாதிரி நீ சுரக்கு இருக்க வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு இருக்கு இல்லையா? சரி ஓகே. இப்போ வந்து இதில் பவர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ வந்து இது த்ரீ சிலிண்டர் டர்போ சார்ஜர் இன்ஜின். இப்போ உதாரணத்துக்கு நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் சொல்கிறோம் நம்ம, அல்ட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக்கப் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். பட் இது டர்போ சார்ஜ் அப்படிங்கும்பொழுது நார்மலாகவே கொஞ்சம் நல்ல ஒரு டார்க் இருக்குன்னு வைங்களேன். இதில் பிக்கப்லாம் எப்படி இருக்குது? பிக்கப்லாம் நல்லா தான் சார் இருக்குது. நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. பவர்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு போதுமான அளவு இருக்குது? போதுமானதாக இருக்குது. ஓகே. இதே நெக்ஸானில் வந்து ஒரு 1500 சிசி டீசல் இன்ஜின் இருக்குல்ல, அந்த டீசல் இன்ஜின் வந்து நீங்கள் எதாவது டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்களா? அது எப்படி இருந்துச்சு? அது ஏன் நீங்கள் செலக்ட் பண்ணலை? ஆமாம் சார், என் மனைவி நானும் ஃபஸ்ட்டு அதை தான் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்தோம். ஓகே. பிக்கப்பு பவர் எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். அது ஏன்னா அது இதோட ரேட்டு கூட, அது ஒரு ரைஸ் கூட. ரெண்டாவது இந்தியன் டீசல் வண்டியை பிளாக் பண்ணிடுவாங்கன்ற ஒரு காரணம், கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணுவாங்க, பிளாக் பண்ணிடுவாங்களோன்ற. அப்போ பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்ட்டு அப்படி சில ரீசன்னால அங்கே வேணாம்ட்டு பெட்ரோல் மாதிரி. ஓ பார்த்தீங்களா, ஒரு இது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குண்ணே. ஒரு கவர்மெண்ட் வந்து நிப்பாட்டிடுவாங்கங்கிற ஒரு டவுட்லேயே வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணாமல் இருக்காங்கண்ணே. இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். ஏன்னா டீசல் இன்ஜினை வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இப்படி ஒரு பயம் இருக்குது, ஒரு நிலை இல்லாத தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? திடீர்னு நிப்பாட்டிடுவாங்களோ, நிப்பாட்டி ரோட்டில் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கா? மா அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்து இவ்வளோ செலவுபடி எடுத்து இப்போ. ஓகே 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 சார். இப்போ இந்த கார் வந்து யாருக்கு சரிப்பட்டு வராது, யாரை சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? யாருக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிட்டியில் உள்ளவங்களும் சரிப்பட்டு வராது சார். சிட்டி டிரைவிக்குள்ளே போகிறவங்களுக்கு சரிப்பட்டு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா மை சிட்டிக்குள்ளே ஓட்டினோம்னா 10, 11, 12 அவ்வளோதான் மைலேஜ் கிடைக்கும். அவ்வளோதான் கிடைக்குது. ஆமாம், ஹைவேல இப்போ அடிக்கடி ஹைவேல போகிறவங்களும் யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா ஹைவேல போனோம்னா 15, 16, 15 இந்த ரேஞ்சில் பெட்ரோல் மைலேஜ் கிடைக்குது. ஓகே ஓகே ஓகே. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்க மூட்டு வலி உள்ளவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால ஏறி இறங்குறது கொஞ்சம் சிரமம். ஓ ஆமாம்மா, கிரவுண்ட் கிளியன்ஸ் 208 mm இருக்கு. ஆமாம், நல்ல ஹைட்டு. ஆமாம், உள்ளே உட்காந்துருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஏறி இறங்குறது வயசானவங்களுக்கும் கொஞ்சம் சிரமம். ஆமாம், அது காலை தூக்கி வைக்கணும் இல்லை? ஆமாம், தூக்கி உயரமாக ஏறி உள்ளே உட்காரணும். காலை இவ்வளோ தூரம் தூக்கி உள்ளே உட்கார்ற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே உட்காந்துட்டிங்கன்னா நல்ல ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் ஏறி இறங்குறது சிரமம் வயசானவங்களுக்கு. ஓகே சார், இந்த டாடா நெக்ஸான் பெட்ரோல் இன்ஜின் கார் ஹில்ஸுக்கெலாம் எப்படி இருக்குது? ஹில்ஸுக்கு டிரைவிங்கு சூப்பராக இருக்குது சார், அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதெல்லாம் சூப்பராக இருக்குது, அதெல்லாம் நல்லா அங்கே 5-6 பேர் உட்காந்தாலும் ஃப்ரீயாக நல்லா வண்டி மேலே ஏறுது. ரெண்டா பாதுகாப்பு ஹில் கோல் அசிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா தான் சார் இருக்குது. ஆனால் த்ரீ ஸ்டீல் இன்ஜின், அதாவது வாங்கினதுக்கப்புறம் எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா த்ரீ சிலிண்டர் இன்ஜின்றால மேலே ஏறாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை சார், அதெல்லாம் நல்லா ஏறுது. ரெண்டு தடவை கொல்லிமலை டிரைவிங் போயிட்டு வந்திருக்கோம். ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் அழகாக ஏறி போயிட்டு தான் வந்தோம் நாங்கள். ஓகே ஓகே. நீங்கள் வந்து ஹில்ஸ் ஏறும்பொழுது எந்த மோடில் போவீங்க? ட்ரைவ் மோடு, சிட்டி மோடா, எக்கானமி மோடா, ஸ்போர்ட் மோடா? சிட்டி மோடு தான் சார் போவேன். சிட்டி மோடு போட்டு போவீங்க? ஏன்னா ஹில்ஸ் சேவுக்கு வந்து சிட்டி மோடு தான் சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. ஆமாம், சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஓகே சார், ஃபைனலாக இன்னொரு கேள்வி, டாட்டாவோட சர்வீஸை பற்றிய உங்களுடைய கருத்து. சர்வீஸ் அதாவது சார், கார் வந்து நல்ல குவாலிட்டியாக வெளிநாட்டில் போடுற அளவுக்கு நல்ல எல்லாமே நல்ல பக்காவாக எல்லாம் சூப்பராக போடுறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை. அதே அளவுக்கு சர்வீஸு இருந்தால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து நான் இப்போ தான் ஃப்ரீ சர்வீஸாக விட்டுருக்கேன், ரெண்டு சர்வீஸ். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. நாளைக்கு கம்ப்ளைண்ட் வரும்போது சர்வீஸ் விட்டால் தான் அவங்க என்ன செய்வாங்கன்றது தெரியும். ரெண்டாவது இவ்வளோ தூரம் ப்ராப்பராக காரு அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறவங்க சர்வீஸே அதிகமாக செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்யூச்சரில். ஓகே சார், இந்த டாடா நெக்ஸான் பொறுத்தளவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச விஷயம்னு கேட்டிங்கன்னா உள்ள ஸ்பேசஸ் சார், நல்லா ஃப்ரீடமாக உட்காந்து போகிற மாதிரி. ரெண்டாவது என்ன, கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 208 mm. அதாவது எவ்வளோ மேடு பள்ளமான சாலையாக இருந்தால் சரி, எந்த இடமா இருந்தால் சரி, கீழே தட்டாமல் அழகாக போட்டோம். இதே முதல்ல 800 கார் வச்சுருக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன வேகத்தில் இருந்தாலும் கீழே டம்முன்னு அடிக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை சார், கிரவுண்ட் கிளியரன்ஸாக நல்லாயிருக்கும். இந்த காரை எப்போ எடுத்தீங்க, என்ன ப்ரைஸ் வந்துச்சு? இந்த காரை வந்து நான் 2023 June 1 எடுத்தேன் சார். ஆட்டோமேட்டிக்ன்றனால அதனோட ப்ரைஸ் வந்து 15-60 வந்தது சார். ஓகே, ஆன் ரோட் ப்ரைஸ். ஆமாம், ஆன் ரோட் ப்ரைஸ். ஓகே ஓகே
ஓகே சார், இன்றைக்கு வந்து டாடா நெக்ஸான் பற்றிய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணீங்க. நம்ம சேனல் சார்பாகவும் வியூவர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி சார். நன்றி.